கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். வெயில் குறைஞ்சிட்டல, வெயில்னா நமக்கு முடியாது. இப்ப நல்ல மாதிரி கூல் ஆயிட்டு, கரெக்டா? சோ சந்தோஷமான நாள் நம்ம எல்லாருக்குமே. அதை விட சந்தோஷமா எக்ஸைட்டடா இருக்கிறது யாரு சொல்லுங்க? வெரி குட், நீங்க தான். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு கங்கிராஜுலேட் ஆல் த கிராஜுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். மே காட் பிளஸ். உண்மையாவே நீங்க அற்புதமானவர்கள், அதிசயமானவர்கள். தேவன் உங்களை கருவிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸ்பெஷலா, ஸ்பெஷலா, வி ஆர் ஸ்பெஷல் இல்லையா? ஒன்னு சொல்ல போனா, இந்தியாவில் எடுத்துக்கிட்டா எப்போதுமே லேடிஸை பின்னால் தள்ளி விட்டுருவாங்க, கரெக்டா? பொம்பளைங்களை போட்டுட்டு எதுக்கு வேணான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் பெண்கள் மேன்மையானவர்கள். உண்மையாகவே அந்த மாதிரி நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை உயர்த்தி நம் மூலமாக நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய நீங்கள் எப்படியும் திருமணமாக போறீங்க இல்லையா? ஸோ நம்முடைய ஊழியத்தை, நம் குடும்பத்தை நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்ல, முதலாவதாக நான் தேவனுக்கு மகிமை கனத்தை செலுத்துகிறேன், நன்றியை செலுத்துகிறோம். இவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை செய்து வருகிறார். இதற்கு வந்து சும்மா அவர் செஞ்சிட மாட்டார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி உபயோகிப்பார் இல்லையா? அதுவாக ரெவரன் டாக்டர் ஹென்றி ஜோசப் அண்ட் மிஸ்ஸஸ் ஹெலன் ஜோசப், அவளை ஒருபோதும் மறக்க முடியாது. தேவன் அவர்களை நமக்கு தந்து இந்த அருமையான ஊழியம், இது எளிதான ஊழியம் அல்ல, ஆனால் கர்த்தர் இந்த அருமையான ஊழியத்தை மகனோடு பேசி பெண்களுக்கென்று ஒரு வேதாகம கல்லூரியை ஸ்தாபித்து பெண்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த தர்சனத்தை கொடுத்து தந்த அந்த மனிதனுக்காக, அந்த ஊழியக்காரருக்காக, மனைவிக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மாத்திரம் நான் அதை செலுத்தணும். அது மாத்திரமல்ல, இதை இயக்கிக்கிட்டு இருக்கிற இயக்குனர் பாஸ்டர் ஜோசப் பால், அவரை மறக்கவே முடியாது. நான் இந்த மண்ணை சேர்ந்தவள், திருநெல்வேலிக்காரின்னு தான் சொல்லுவாங்க, திருநெல்வேலிக்காரின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஸ்பெஷல் தான். ஆனால் பாஸ்டர் ஜோசப் பால் ஒரு வகை இல்லை, அவர் என்னுடைய மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர். அது ஒருபோதும் அவர் சொல்லவும் மாட்டார். என்னோட முறைக்குன்னு சொன்னால் அவர் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் இன்னவரை அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஆனால் ஊழியத்திற்கு அவர் வந்த பின்பதாக நான் வந்து அந்த ஊழிய இதில் ரொம்ப அழகாக நேசித்து எங்களை ரொம்ப நல்லா கவனிப்பார். அருமையான தேவனுடைய தாசன். இந்த ஊழியத்தை செய்வது ஈஸி அல்ல பெண்கள் மத்தியிலே, ஆனால் தேவன் அவரை கொண்டு மிகவும் நேர்த்தியாக, அழகாக, உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரன், எங்களுடைய மாமனாருக்கு பிடித்ததான ஒரு தேவதாசன் என்றால் பாஸ்டர் ஜோசப்பால் அவர்கள். உண்மையாகவே அது எல்லாருக்கும் மேடையில் அமைந்தவங்களுக்கு அது தெரியும். உண்மையாக நேசித்து பராமரிக்கிறதுல எல்லாவற்றிலும் நம்பர் ஒன். இப்படியாக பிள்ளைகளை நடத்தி வந்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருக்கு அவருக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். உண்மையாகவே தேவன் அவரோடு கூட கிருபையாலும் இரக்கத்தாலும் நிறைந்திருக்கிறார். அது போல அது மாத்திர மேடையில் அமைந்திருக்கிற அனைத்து ஊழியக்காரர்களுக்காக, அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்களுக்காக, அனைவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் பெண் உங்களுக்கு நான் சொல்ற வாழ்த்துறை என்னன்னா, நீங்க படிக்காத வசனமே இருக்காது. நவ் யூ ஆர் ஃபில்டு வித் இது பைபிள் வர்ஸ், தட்டுனா கம்ப்யூட்டர்ல தட்டுனா எல்லாம் வருது இல்ல, கூகுள்ல அந்த மாதிரி வசனம் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் உங்களை வசனத்துல அப்படியே சோக் பண்ணி மூழ்கி இருப்பீங்க. அது உண்மை. நானும் வந்து திருப்பி வசனம் பேசணும்னு இல்ல, நான் ஒரு சின்ன ஒரு தாட் எப்படின்னா, இங்க பெண்கள் கரெக்டா வசனம் நிறைய படிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம இத ஒரு தியரியா படிச்சிட்டோம், படிச்சு மார்க்ஸ் வாங்கி ட்ரெஸ் போட்டு காண்டோம். கர்த்தர் உங்களை எங்க அனுப்ப போறாரு? உலகத்துக்குள்ள. உங்க ஃபர்ஸ்ட் உங்களை உங்க குடும்பத்துக்குள்ள அனுப்ப போறாரு. ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பாப்பாங்க. எப்படி பாப்பாங்க? அப்பா என் பிள்ளை படிச்சுட்டு வந்துட்டா, அப்பா சந்தோஷம், ஆண்டவரை பற்றி உண்மைதான். ஆனா அதற்கு அப்புறமாக நீங்க உங்க வீட்டுல நடந்துக்கிற விதம், உங்களுடைய சாட்சி, உங்களுடைய கிரியை, பேசிக்கா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, அது நீங்க வித்தியாசமா பார்த்தீங்கன்னா அவங்க உங்க சொந்தக்காரர் அனைவரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவாங்க. நம்ம டீச் பண்ணும்போது ஏன் நம்முடைய கிரியையை பார்த்து நிச்சயமா அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஸோ நீங்க இந்த பைபிள் படிச்சது வசனம் வசனம் மிகவும் தேவை. பைபிள் தெரியும், அகில்லா பிரிஸ்கில்லா எப்படி பண்ணாங்க, பிரிஸ்கில்லா வேத உமன் ஆஃப் வேர்ல்ட், வார்த்தை அவளுக்குள்ள நிறைய இருந்துச்சுங்க, வார்த்தை அவன் நிறைய பேசினான். அது மாத்திரல்ல, ஷீ இஸ் எ உமன் ஆஃப் ஒர்க், கூடாரம், அவங்க ரெண்டு பேரும் கூடாரம் வைப்பாங்க,
பிசினஸ் பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க, அது அவங்க கிட்ட இருந்தது. நீங்களும் என்ன செய்யணும், குடும்பத்துக்குள்ள போகும்போது நிச்சயமா எல்லாம் திருமணம் ஆவீங்க. நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால உங்ககிட்ட அதை சொல்றேன், திருமணம் ஆவீங்க போகும் பொழுது உங்களுடைய ஊழியத்திலே ஒருவேளை நீங்க யாரை மணக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும், குடும்பத்திலே சாட்சியாக ஆக்டிவா பெண்கள்கிட்ட ஒரு குணம் என்ன தெரியுமா, நம்ம காலையிலேயே எழும்பிருங்க, ஜோம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஜெபம். பெண்கள் எவ்வளவோ பைபிள் படிக்கிறோம், வசனம் இருக்கு, ஆனால் ஜெபித்து பைபிள் வாசித்து உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. சோம்பேறித்தனத்தன்மை இருக்கக்கூடாது. காலேஜில் ஈஸிங்க, காலையில் எழும்புவோம், ஜோம் பண்ணுவோம், பாடுவோம், கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெல் அடிச்சதும் சாப்பிடுவோம், கிளாஸ் போவோம், திருப்பி இப்போ லஞ்ச் ரெடியாக இங்கே இருக்கும், கரெக்டா, திருப்பி கொண்ட நேரம் ஒன் ஹவர் ரெஸ்டோ அகெயின் திருப்பி பாடு. ஆனால் குடும்பத்துக்குள்ள ஒரு ஃபீல்டுக்குள்ள மட்டும் போகும்போது தட் இஸ் நாட் ஈஸி. பல பேரை சந்திக்கணும், பற்பலப்பட்ட காரியங்களை, திருமணம் ஆன பின் நமக்கு நிறையா காரியங்கள் வரும், மேடு பள்ளங்கள் வரும். ஊழியத்தில் சர்ச்சிற்கு நீங்கள் போனீங்கன்னா சர்ச்சில் நம்ம எதிர்பார்த்துட்டு சந்தோஷமாக போவோம், அங்கே அது இருக்காது, ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சில நேரம் வரும். அதை நம்ம மேற்கொள்ள தக்கதாக அந்த வார்த்தையை என்ன செய்யணும், அப்போ அதை மனசில் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் சகிக்க எனக்கு பலன் உண்டு. அதை சொல்லுங்க, நானும் என் வாழ்க்கையில் அப்படி செய்வேன். சில நேரம் ஒன்றுமே பண்ண முடியாது, பலவீனம் வருதோ பிரச்சனை வருதோ எவ்வளோ வந்தாலும் அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். கர்த்தரோட போங்க, ஓவர்கம் பண்ணுங்க. லேடிஸால முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு தேவன் நம்மளை ஸ்பெஷலாக படைத்திருக்கிறார். ஸோ ஒருவேளை நீங்கள் எப்படி திருமணமான போகிறோம், அவங்க வீட்டாரோட கணவனோடோ நல்ல, அதாவது ஹாப்பியா சந்தோஷமா எப்பொழுதும் நம்ம, அதாவது ஒரு முறுமுறுக்க கூடாது எந்த காரியத்துக்கும், அந்த மாதிரியாக நீங்க நடந்து கொள்ளணும். நீங்க பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சாட்சியாக இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் உங்களுக்கு தேவை. உங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் தேவன் நிரப்புவாராக. அன்பு ரொம்ப முக்கியம். அப்புறம் உபசரிப்பு, தேவன் உங்களோடு கூட இருப்பார். அந்த சாட்சிகளை காத்துக்கிடுங்க. இந்த தாய் வீட்டை மறந்துடாதீங்க. உதக ஜோசப்பால் மறக்கக்கூடாது, ஐயாவையும் வந்து பார்த்துட்டு போகணும். இதெல்லாம் நம்ம செய்ய சில காரியங்கள் கரெக்டா. தாய் வீட மறக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் அனுப்பணும். ஸோ நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சந்தோஷமாக ஊழியம் செய்யுங்க, தொடர்ந்து ஆசீர்வாதமாக எல்லாருக்கும் இருங்க. தேங்க்யூ.